இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க இருக்கிறது, எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையாரைத்தான் முதல் முதல்ல வழிபாடு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்களே, எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம குலதெய்வத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் வந்து பிள்ளையாருக்குத்தான் முதல் முதல்ல வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருமணத்திற்காக வரன் பார்த்து நல்ல தேதி பார்த்து முகூர்த்தம் பார்த்து திருமணத்தை நிச்சயம் பண்ணினதுக்கப்புறம் முதல் முதலாக பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் திருமணமே ஆகாத பிள்ளையாருக்குத்தான் முதல் முதலாக திருமண பத்திரிகை வச்சு எடுக்கிறோம். இதுதான் ஒரு ஐதீகமாகவே இருந்துகிட்ருக்குது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் பிள்ளையாருக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய எக்கணமும் முக்கணமும் நற்கணத்தை அருளக்கூடிய பாக்கியம் இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது. மனித வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ வரக்கூடிய தொல்லைகளை தகத்தெறியக்கூடிய எல்லை இல்லாத ஒரு ஆற்றல் பிள்ளையாருக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கிறதுனால தான் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு முதல் முதலாக வச்சுக்க சொல்லி, அதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சன்னதிக்கு போனாலும் அந்த சன்னதியினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா, தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா, கணங்களுக்கு அதிபதியாக பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் நாம் வந்து குலதெய்வத்துக்கே குலதெய்வத்து கோயிலுக்கே போனால் கூட முதன் முதலாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தொல்லை இல்லாத வழிபாடாகவும் எல்லையற்ற மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வழிபாடாகவும் உங்களுடைய வழிபாட்டில் வரக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த சூழ்நிலைகளாகவும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால தான் எல்லோருமே பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிறது. எந்த நேரமாக இருந்தாலும் பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வியலில் வரக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய தாத்பரியத்தை நாம் எல்லோருமே நிச்சயமாக நிதர்சனமாக உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.